14 மாதங்களுக்கு பிறகு சென்னை கடற்கரை வேளச்சேரி இடையே பறக்கும் ரயில் சேவை தொடங்கியது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினீஷ் வழங்க கேட்கலாம். வினீஷ் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். சுமார் 14 மாதங்களுக்கு பிறகு சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து வேளச்சேரி இடையே பறக்கும் ரயில் சேவை தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. இந்த ரயில் சேவை தொடங்கியதால் அங்கிருக்கக்கூடிய பெரும்பாலான பயணிகள் உற்சாகமடைந்திருக்கிறார்கள். இதற்கான காரணம், 14 மாதம் இந்த ரயில் சேவை தாமதத்துக்கான காரணத்தை பொறுத்தவரை சென்னை எழும்பூர் கடற்கரை ரயில் இடையே இருந்து தற்பொழுது 2 பாதையில் புறநகர் ரயில்களும் 1 பாதையில் விரைவு மற்றும் சரக்கு ரயில்களும் இயக்கப்பட்டன. கூடுதல் ரயில் பாதைகளால் அதிக ரயில்கள் இயக்கப்படாத நிலை ஏற்பட்டது. இதனால்தான் சென்னை எழும்பூர் கடற்கரை வரை 4வது பாதை அமைக்க முடிவு செய்யப்பட்டு ரயில்வே வாரியம் சார்பிலே கிட்டத்தட்ட 274 கோடி மதிப்பீட்டில் புதிய பாதைக்கான பணிகள் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தொடங்கியிருந்தது. இப்பணிகள் காரணமாக தான் சென்னை கடற்கரை சுந்தரிப்பேட்டை இடையே மின்சார ரயில் சேவை கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 27ஆம் தேதி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. இதனால் அரக்கோணம் மற்றும் திருவள்ளூர் பகுதியிலிருந்து நேரடியாக பறக்கும் ரயில் சேவை மார்க்கத்தில் வரக்கூடிய ரயில் சேவைகளை பயன்படுத்தி வந்த பெரும்பாலான பயணிகள் சிரமத்திற்கு ஆளாகினார்கள். இதற்கிடையில் தான் 1 ஆண்டு கடந்தும் 4வது பாதை பணி தற்பொழுது முடிவடையாத காரணத்தினால் பொதுமக்களுடைய கோரிக்கையை ஏற்று தற்பொழுது 14 மாதங்களுக்கு பிறகாக ரயில் சேவை தொடங்கியிருக்கிறது. முன்பு 14 மாதங்களுக்கு முன்பாக 120 மின்சார ரயில் சேவைகள் இயக்கப்பட்டன. தற்பொழுது கடற்கரை சிந்தாதிரிப்பேட்டை இடையே ரயில் சேவை துண்டிக்கப்பட்ட பிறகு 80 மின்சார ரயில்கள் சேவை இயக்கப்படுகின்றன. நாளை இன்று முதல் 90 ரயில் சேவை, 1 மார்க்கத்தில் 45, மறுமார்க்கத்தில் 45 என ஒட்டுமொத்தமாக 90 ரயில் சேவை இயக்கப்பட இருக்கிறது. சில பணிகள் முடிந்த பிறகு முழுமையாக ரயில் சேவை தொடங்கும் என ரயில்வே வாரியம் தரப்பிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது பறக்கும் ரயில் சேவையை பொறுத்தவரை கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து வேளச்சேரி செல்லும் பொழுது பூங்கா ரயில் நிலையத்தில் எப்போதுமே ரயில்கள் நிற்கும். ஆனால் இந்த முறை இந்த பணிகள் முடிவடையாத காரணத்தினால் பூங்கா ரயில் நிலையத்தில் ரயில்கள் நிற்காது. ஒரு மார்க்கத்தில் செல்லும் பொழுதும் சரி, மறுமார்க்கத்தில் வரும்பொழுதும் சரி, பூங்கா ரயில் நிலையத்தில் ரயில்கள் நிற்காது என ரயில்வே வாரியம் தரப்பிலே தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் பூங்கா ரயில் நிலையம் சென்ற பெரும்பாலான பயணிகள் தற்பொழுது சிந்தாதிரிப்பேட்டை ரயில் நோக்கி வந்தவண்ணம் இருக்கிறார்கள். பீக் அவர்ஸ் என்று சொல்லக்கூடிய நெரிசல் மிகுந்த நேரம் என்பதால் பெரும்பாலான பயணிகள் தற்பொழுது ரயில் பயன்படுத்தி வருகிறார்கள்.